எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 50. முதல் கேள்வி, தீன் இலாஹி என்றழைக்கப்பட்ட ஒரு தேசிய சமயம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது. தீன் இலாஹி என்றழைக்கப்பட்ட ஒரு தேசிய சமயம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அக்பர். அடுத்து இரண்டாவது கேள்வி, மகாபலிபுரத்தில் உள்ள புகழ்வாய்ந்த கடற்கரை கோவில் எந்த ஆண்டில் கட்டப்பட்டது? மகாபலிபுரத்தில் உள்ள புகழ்வாய்ந்த கடற்கரை கோவில் எந்த ஆண்டில் கட்டப்பட்டது? இதுக்கு சரியான விடை 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து மூன்றாவது கேள்வி, அவுரங்கசீப்பை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது 1, 2, 3 ஆகியவை சரியானது, 4வது தவறானது. என்னது? அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 ஆண்டுகளை தக்காணத்தில் கழித்தார். இந்த மூணு கூற்றுகளையும் நல்லா ஞாபகம், சில சமயம் இதையும் ஒன்மார்கள் கேட்டாலும் கேட்பாங்க. 1662 அவுரங்கசீப் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. மூன்றாவது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றார். அடுத்து 4வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். இதுக்கு சரியான விடை 2 சரி ஆனால் 1 தவறு. இது வந்து சரி, இது வந்து தவறு. அதாவது என்னது, இந்திய தேசியத்தின் இரண்டாம் கட்ட போராட்டம் 1919 தொடங்கி 1947 முடிவடைந்தது என்பது தவறானது. சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினர். கீழே கொடுக்கப்பட்டுள்ளது வந்து சரியான விடையை தெரிவு செய்யவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2 சரி 1 தவறு. அடுத்து 5வது கேள்வி, எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? 1904. அடுத்தது 6வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்ட கருத்துருவில் காரணம் விளக்கத்தை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ என்பது சரியான விளக்கம், ஆர் ஆகும். அப்ப என்னது, வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவை கருதி இது உருவாக்கப்படுகிறது. அடுத்து 7வது கேள்வி, 1955 குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம்? இதுக்கு சரியான விடை 5. அடுத்து 8வது கேள்வி, மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் யாவை? மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் யாவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, விதிகள் 25 இருந்து 28 வரை. அடுத்து 9வது கேள்வி, தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரியின் சம்பளம் மற்றும் இதர படிகள் இருவருடைய ஊதியத்திற்கு நிகரானது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, உச்ச நீதிமன்ற நீதிபதி. அடுத்து 10வது கேள்வி, இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறது? இதுக்கு சரியான விடை பட்டியல் முறை, பட்டியல் முறை. பதினொன்றாவது கேள்வி, ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது. அதாவது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது. காரணம் வந்து, தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. அடுத்து பனிரெண்டாவது கேள்வி. 73வது திருத்த சட்டத்தின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது? 73வது திருத்த சட்டத்தின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 20 லட்சத்துக்கும் குறைவாக. அடுத்து 13வது கேள்வி. இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது. இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது எந்த ஆண்டில்? இதுக்கு சரியான விடை 1950. அடுத்து 14வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை தவறானது? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை தவறானது? இதுக்கு சரியான விடை மேற்கூறிய எவையும் இல்லை. அடுத்தது இதெல்லாம் சரியானது, நல்லா நான் வச்சுக்கோங்க. சில சமயம் இது கேட்டாலும் கேட்குற சான்ஸ் இருக்கு. அடுத்து 15வது கேள்வி. வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம், வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம், மேற் சொன்னவை அனைத்தும் என்னென்ன? வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை, குறைந்த அளவு தலா வருமானம், அதிக மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்தது 16வது கேள்வி. மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம், மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம். இதுக்கு சரியான விடை 2010-11 வரை. அடுத்து 17வது கேள்வி. குறுங்கோள்கள் இவைகளுக்கு இடையில் காணப்படுகின்றன, குறுங்கோள்கள் இவைகளுக்கு இடையில் காணப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை செவ்வாய் மற்றும் வியாழன். அடுத்து 18வது கேள்வி. இந்தியா எவ்வித பருவநிலை பகுதிக்கு கீழ் உள்ளது? இந்தியா எவ்வித பருவநிலை பகுதிக்கு கீழ் உள்ளது? இதுக்கு சரியான விடை உண்மையான பருவமழை பகுதி. அடுத்தது 19வது கேள்வி. யோகஹாமா செயல் வரைவு திட்டம் இதனுடன் தொடர்பு கொண்டது. யோகஹாமா செயல் வரைவு திட்டம் இதனுடன் தொடர்பு கொண்டது. இதுக்கு சரியான விடை இயற்கை பேரிடர் மேலாண்மை. அடுத்து 20வது கேள்வி. பாதரசத்தின் தாது, இதுக்கு சரியான விடை சின்னபார், சின்னபார். அடுத்து 21வது கேள்வி. கிளையாசிசோம்களை அபரிமிதமாக கொண்ட விதைகள், இதுக்கு சரியான விடை முளைக்கும் விதைகள். அடுத்து 22வது கேள்வி. தன் இயக்க மாற்றத்திற்கு தலை சிறந்த உதாரணமாக திகழும் தாவரம், தன் இயக்க மாற்றத்திற்கு தலை சிறந்த உதாரணமாக திகழும் தாவரம், டெஸ்மோடியம் கைரன்ஸ். அடுத்தது 23வது கேள்வி. ஆக்சிஜனேற்ற பாஸ்பேட் சேர்ப்பு எங்கு நேரிடுகிறது? ஆக்சிஜனேற்ற பாஸ்பேட் சேர்ப்பு எங்கு நேரிடுகிறது? இதுக்கு சரியான விடை மைட்டோகாண்ட்ரியன். அடுத்து 24வது கேள்வி. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மருந்துகளுக்கு அடிமையாகும் பழக்கம், இதுக்கு சரியான விடை அடிக்ஷன். அடுத்து இந்த காணொலி கடைசி கேள்வி. டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நொதி, டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நொதி, இதுக்கு சரியான விடை லைகேஸ். லைகேஸ் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதி 50க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதி 50க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.